ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்டபானி சரி இன்னைக்கு சண்டே கேவன்டே ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஒரு சின்ன ஷவுட்டு போயிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் யூடியூபருங்க வினோத் சார் யூ வி டூ கே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் பேஜ் வச்சுருக்கார் அதே பேரில் ஃபேஸ்புக் பேஜையும் வச்சுருக்கார் அவங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பற்றி சொல்லித்தரத அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு ரிவியூ பண்ணி தரக்கூடிய விஷயம் இன்றைக்கி நான் ஒரு கேமராவை தைரியமாக கையில் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க வினோத் சருக்கே வந்து கண்டிப்பாக ஒரு க்ரெடிட் போயே தரும் அவ்வளோ விஷயங்கள் அவங்களுடைய சேனலில் வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் இருக்கார் அந்த ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா வீ டூ கே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேஜில் தான் இருக்குது யாரோ ஒரு கம்பெனிக்காரங்க வந்து உங்கள் பேஜ் எங்கள் கம்பெனி பேருக்கு ரிசம்பிள் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக சொல்லி ஒரு கார்பரேட் இது கொடுத்து அந்த பேஜை தூக்கவே வச்சிட்டேன் உங்களுக்கு வேணா லாயர் வச்சு அப்ரோச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி விட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர் தவிர நம்ம ஒரு பெரிய கார்ப்ரேட்டு கூடலாம் போய் லாயர் வச்சு மோதிட்டுருக்கிறதெல்லாம் கஷ்டம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தார் வினோத் சார் ஸோ ஒருவேளை உங் நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கம்யூனிட்டியில் இருக்கீங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி அந்த யூடியூப் பேஜையும் அவருடைய அந்த ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் இம்மிடியேட்டாக அதை கிளாரிஃபையும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ யூடியூப் லிங்க்கு அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் ஒரு தடவை பாருங்க இப்போ வந்து வீடு கே ஃபோட்டோகிராஃபி ஹைஃபின் யூஎஸ்ஏன்னு ஒரு பேர் இருக்கு பட் லிங்க்கு கீழே இருக்கு ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஒரு வேளை வினோத் சார் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி நம்ம தமிழ் கம்யூனிட்டி இஸ் தேர் டு பேக் யூ அப் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பழைய அந்த கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுவோம் ரைட் ஆல் தி பெஸ்ட்டுங்க ரைட் இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் முதல் கேள்வி சண்முகப்ரியா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டம் நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு தான் அனுபவிக்கிறோமா இல்லை ஃப்ரீவில் சுதந்திரம் ஸோ அதனால் அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது இப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு ஓகே ஸோ தொண்ணூறு சதவீதம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் வாங்கிட்டு வந்தது தான் என்னென்னா நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக அதில் எந்த அதில் தெளிவாக இருப்போம் அதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம மனசுக்கு சரின்னு தோன்றதை தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஊர்ஜிதமாக இருக்கும் ஆனால் எந்த மாறுபாடானோ எதுவும் பண்ணலை நான் சரின்னு தோன்றது தான் செய்கிறேன் அப்படின்ட்டு அதாவது ஆசையின் வயப்படாமல் சராசரியாக எது சரி எது நேர்மை பார்த்து நான் அதன்படி தான் வாழ்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் நமக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன் தட் இஸ் நம்ம கேட்டுட்டு வந்த ஒரு வரம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஸோ மனசை முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்திக்கணும் பக்குவமாக இருக்கிறதுக்குண்டான வழிபாதையும் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இது நார்மலாக நம்ம கேட்டுட்டு வந்தது இது இல்லாமல் நமக்கு தெரியும் அது அது நெருப்பு அது தொட்டால் சுடுன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சாலும் போய் ஒரு ஒரு ஆசை இதனால் கை வைக்கணும் என்ன ஆகிருப்போதா பரவாயில்ல இப்போ ஒன்றும் ஆக அதை வச்சு பார்ப்போன்னு ஓரம் மாதிரிங்களா அங்கே தான் உங்களுடைய சுதந்திரம் அங்கே தான் இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படி தான் நமக்கு வந்து தெரியும் நம்ம மனசை சொல்லிவிட்டு பண்ணாதரா அது தப்புடா பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணுற மாதிரிங்க அப்படி வந்து நம்ம கொழுப்பு பண்ணுறதுல போய் நமக்கு துன்பம் வருதுன்னா தான் அங்கே தான் ஃப்ரீவில் ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் எல்லாருனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் சராசரியாகவே நமக்கு துன்பம் இருக்கா இல்லை நம்மளாவே அதை வர வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ரைட் ஓகே அடுத்தது சுகன்யா ராஜசேகரன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் இப்போ நம்ம கந்த சஷ்டி கவசம் இருக்குது கந்தகுரு கவசம் இருக்குது நிறைய காயத்ரி மந்திரங்கள்லாம் இருக்குது அதாவது நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த மந்திரங்கள் எல்லாமே இருக்குது இப்போ ரீசெண்டாகவும் நிறைய பேர் அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நிறைய பேர் முருகருக்கு மேலெல்லாம் வேல்மாரல் ஸோ அவங்க அப்படி தான் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த பழைய மந்திரங்கள் போலவே இதுவும் வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க பழசு புதுசு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க உண்மையாலுமே நம்ம மனசனுடைய நம்பிக்கை தான் அதில் வந்து சாமியை பற்றி பாராட்டி எழுதியிருப்பாங்க ஒரு சில மந்திரங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னெல்லாம் இல்லை அப்போது அந்த சித்தர்கள் கொடுத்த மந்திரமே ஆகட்டுமே அதுவே அது சொல்லக்கூடிய முறையிலையும் அந்த மனோ பக்குவத்திலையும் சொன்னால் மட்டும்தான் அது வேலை செய்யும் இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு சும்மா மணம் 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 மனோன்ட்டு இருப்போம் அதில் ஒரு பயனும் இருக்காது ஸோ புதுசு நீங்கள் இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தரது வேலை செய்யுமான்னு கேட்டாலும் அதுவும் அதற்கு ஒப்புதான் ஸோ பழசு புதுசுன்னு ஒன்றும் இல்லை எதா இருந்தாலும் நம்மளுடைய மனப்பக்குவம் அளவுக்கு இருக்கோ அதன்படி வேலை செய்யக்கூடியது சரி நான் சரியாக சொல்கிறேன் எனக்கு வந்து அந்த மூச்சு அடக்க தெரியும் அந்த கரெக்டான ஒலிக்கற்றையில் எனக்கு அதெல்லாமே சொல்ல தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதாவது அந்த மாந்திரிகத்தின் வடி இல்ல அந்த மந்திரத்தை வடிக்கிறதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை இன்றளவும் தெரிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஸோ அதனால அதை இன்னும் குழப்பிக்க வேண்டாம் தாராளமாக தாராளமா சொல்லலாம் உங்களுக்கு வேலை செய்யுதா செய்யலையாங்கிறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மனசை அமைதிப்படுத்தி மன ஒருநிலைப்பாட்டோட முழுமையான நம்பிக்கையோட இது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான நம்பிக்கையோட தொடர்ந்து அதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாறுதல் அப்படிங்கிறது இருபத்தி ஒரு நாள்லேருந்து நாற்பத்தி எட்டுக்கு நாளுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய இதுக்கே போய்க்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் என்ன பண்ணுறது முழுசும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற எல்லா நூலையும் ஒதுக்கிடுங்க உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதுக்கு போய்க்குங்க வேலை முடிஞ்சது இது இது ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சரிங்களா பழசு எனக்கு கந்திர சஷ்டி தான் பிடிச்சிதா அதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு தாராளமாக சொல்லிட்டு போங்க வேலை முடிஞ்சது தானே ரைட் அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் ரெகுலராக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ வந்து எது நடந்தாலுமே அது நல்லதோ கெட்டதோ அது விதி கர்மாவின்படி தான் நடக்குது அப்படின்னு விட்டுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம வீடியோஸில் அப்படி சொல்கிறதே கிடையாதுன்னு விதி கர்மான்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நம்மளோட வீடியோஸில் சொல்கிறது இன்னொரு தடவை எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் ஒரு தடவை பாருங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்கள அப்படி பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போல்லாம் இப்போலாம் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை யோசிச்சுட்டே இருப்பேன் பட் இப்போ அந்த மாதிரி இல்லை கடவுள்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்குறதில்ல எல்லாம் தானாக நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சாமி மேலேயே பாரத போட்டுன்னு அப்படி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த ஞான வழியில் பார்க்கும்பொழுது நீ தான் சாமி அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ நீங்கள் மூணு விஷயத்தையுமே இன்னும் பழைய மனோ பக்குவத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க விதின்னு ஒன்று இருக்குது கர்மம்னு ஒன்று இருக்குது தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்போ இங்கே ஆற்றுல ஒரு இருக்குது சேத்துல ஒரு இருக்குது ஸோ கொஞ்சம் தெளிவாருங்க கொஞ்சம் மனசு அமைதிப்படுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி மன விரக்தியில் இருந்தாலும் என்னத்தை நடக்குது நடக்கிறதா நடக்கண வேண்டி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வரும் ஸோ விரக்திக்கும் பக்குவத்துக்கும் நூலே தான் வித்தியாசம் இருக்குது நீங்கள் விரக்தியில் இருக்கீங்களா பக்குவத்தில் இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போட்ட கமெண்ட்டின் படி பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாலுமே விரக்தியில் தான் இருக்கீங்க கொஞ்சம் கவனப்பட்டு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதில் எந்த விதமான தவறும் கிடையாது தாராளமாக இருக்கலாம் நான் இருக்கேன் தெய்வம் இருக்குதுன்னு நினைக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது அதுவும் ஒரு சக்தி ரூபம் ஸோ நான் அதை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக வழிபடலாம் அவங்களே சொல்கிறாங்க நான் ஏழு மாதம் மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வாழ்த்துக்கள் குழந்தைக்காக எதுவும் வேண்டிக்க கூட தோணலை இது பண்ணுறது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிவிட்டு இது சரி தவறுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் வேண்டிக்கங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பக்குவத்தில் இல்லை கொஞ்சம் விரக்தியில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று ரீசெண்டாக நடக்காமல் கொஞ்சம் கூட அப்படியே கொஞ்சம் கால அளவில் நடக்காமல் இருந்திருக்கு அது உங்களுக்கு ஒரு விரக்தியாக மாறி இருக்குது அதிலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்குண்டான முயற்சி எடுங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது தாராளமாக தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எது வேணாலும் வேண்டலாம் அது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் விட்டுருங்க அந்த இல் அது இல்லை அது அந்த சக்தியெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோபக்குவம் வர்ற வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு தெய்வத்த தெய்வமாக நினச்சி ஒரு உருவம் கொடுத்து அந்த சக்திக்கு ஒரு உருவம் கொடுத்து நீங்கள் வழிபடுறதில் ஒரு தவறும் கிடையாது முயற்சி செஞ்சு பாருங்கள் ரைட் தே கடைசிக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து மன மனசு அமைதியாக இருந்தால் சரி வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் முயற்சி பண்ணி பாருங்க சசிகுமார் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் மூலத்தில் நாம் காண்பது எல்லாமே எண்ணங்களின் பிரதிபலிப்புகள் என்றால் பூமியில் எண்ணமற்ற நிலையை அடைந்து ஜீவ சமாதி அடைந்தவர்களுக்கு மூலகம் என்பது கிடையாது தானே அவர் ஏதுமற்ற வரையறைக்கு அப்பாற்பட்ட பிரம்மநிலையை அடைந்து விடுவார்கள் என்பது சரியா ஆக மொத்தத்தில் எல்லாமே மாயத்தோற்றமா பிரம்மம் அணு அகண்டம் இது மட்டுமே இறுதியானதா பதில் கூறுங்கள் ஸோ நான் இப்படி பின்னாடியிலிருந்து வரேன் பிரம்மம் அனு அணு அகண்டம் இது இறுதியான்னு கேட்டால் அதுவும் இறுதி கிடையாது ஏன்னா பிரம்மத்திற்கு ஒரு விளக்கம் கிடையாது அது ஏதுமற்ற தன்மை கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த அணு அகண்டமெல்லாம் பிரம்மத்திற்கு உள்ளாக தான் இருக்குது சரிங்களா ஸோ ஏதுமற்ற தன்மை போகிறது அப்படிங்கிறத நமக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்குன்னான வார்த்தை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா எதுவுமே இல்லாததை என்னென்னு விளக்கம் சொல்லி சொல்ல முடியும் ஸோ அது ஒன்று அடுத்தது ஆண்மூலகம் நம்மளுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக அப்படின்னு கேட்டால் இந்த உடல் இந்த பூமியை சார்ந்தது இது இதுக்குள்ளே மட்டும்தான் இது வாழ்ந்துட்டுருக்கும் சரிங்களா இதை இதை வந்து இயக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி தான் நம்ம வந்து ஆன்மசக்தி அப்படின்னு சொல்கிறோம் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்போது அந்த மனப்பக்குவம் நான் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் அடையிற வரைக்கும் அது வாழக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஆன்மூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஏன் எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இடம்னு ஒன்று இல்லை அது எல்லாமே என்னுடைய எண்ணம் தான் அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு ஒன்று இடம் இருக்குது அந்த இடம் நமக்கு ஏற்றாற் போல தன்னுடைய காட்சி ரூபத்தை மாற்றிக்கொள்கிறது அதுதான் அது வந்து எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து சராசரியான மக்களுக்கு நம்ம இறந்தோன்னா அங்கே போவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடம் நம்ம கண்ணுக்கு அப்படி நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்படி தோன்றிக்கிட்டே இருக்கும் இது ஒன்று இந்த எண்ண மற்ற நிலையிலிருந்து இங்கே ஞானியர்கள் இருந்து இறக்குறாங்க இல்லைங்களா ஸோ அவர்கள் வந்து எந்த இடத்திற்கு போவாருங்கன்னா அவர்களும் அன்மூலக அன்மூலகத்திற்கு போவாங்க ஆனால் அது அவர்களுக்கு நிரந்தரமாவது கிடையாது அதுதாங்க முக்கியம் அந்த இடம் அதுதான் இதை விட்டு வேறு எதுவும் இல்லைன்னு நிரந்தரமாவது கிடையாது அவங்க எல்லாமாவுமே இருக்கிறதுனால ஆண்மூலகம் போல் பல உலகங்கள் உண்டு அதாவது மனோ உலகங்கள் உண்டு இந்த பூ உலகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு எனக்கு அது சரியாக தமிழில் சொல்ல தெரியல ஃபிசிக்கல் வேர்ல்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் உண்டு சித்தர்கள்லாம் வேறு ஒரு பரிமாணத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்களாம் போகநாதரனுடைய ஏழாயிரம் திருமந்திரத்தில் திரு திருமள்ளுவரனுடைய கருக்கடை வைத்தியம் ஆறுநூறா எழுநூறா ஸோ அதிலெலாம் நிகண்டு ஆ ஸோ அந்த அந்த நூல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபதாவது அண்டத்தில் இவர் இருக்கார் நூற்றி தொண்ணூறாவது அண்டத்தில் இவருங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அண்டத்தில் ஒரு ஒரு சிதர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க போகநாதர் ஒரு அண்டத்துக்கு போவார் அங்கே ஏகப்பட்ட சிதர்கள் இருந்து தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க வேறு வேறு இடத்திற்கு ஸோ அவர்கள் எந்த இடத்துல இருந்தால் அவர்களுடைய அந்த ஒரு முன்னேற்றம் அப்படி இன்னும் முன்னேற்றம் எங்க எங்கே வருமோ அந்த இடத்துல அவங்க இருந்துட்டு போவாங்க அப்படி இருக்கவும் அவங்க முடிவெடுத்துக்கலாம் இல்லை ஏதுமற்ற தன்மையில் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த பிரம்மத்தோட அவர்கள் கலக்கவும் செய்யலாம் ஸோ அந்த அந்த ஒரு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துடும் ஸோ இவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இங்கே தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போது நம்ம நமக்கு வந்து அந்த ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆண்மூலகம் தான் வந்து ஒரு டெஸ்டினேஷன் ஸ்பாட்டாக இருக்கும் அங்கே போகிறோம் வரோம் போகிறோம் வரோம்னு இப்படி இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த ஆண்மூலகத்துலேயே முதிர்ந்த ஆன்மாக்கள்லாம் எப்படி என்ன சொல்கிறாங்க இந்த என்டிடாக்ஸில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்னு அந்த பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்க அதில் இந்த அட்வான்ஸ்டு சோல் தீஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய குரு குமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேர் அவங்களாம் பிறப்பே இல்லை அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடம் தாண்டி போகும்பொழுது அதாவது அந்த ஒரு இறைவன் அந்த படைத்தவன் அப்படின்னு சொல்கிற கூடியவனுக்கு நெருங்கும் பொழுது அது ஏதுமற்ற ஒரு இடத்திற்கு போகுது அங்கே உருவும் இல்லை நிறம் இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படி போயிடுது அங்கே விளக்கத்திற்கு நம்மளே வந்து ஒரு விளக்கத்திற்கு இல்லாத ஒரு இடமாக அந்த இடம் போயிடுது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடம் போ இதுதான் தான் நம்ம பிரம்மநிலைன்னு சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அப்போ அங்கே போகும்பொழுது எல்லா மாவுமே நீங்கள் மாறிடுவீங்க ஸோ எல்லா மாவுமே நீங்கள் மாறும்பொழுது நீங்கள் எந்த உருவம் எடுக்கலாம் எந்த இடத்திற்கும் போகலாம் நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஸோ வேணும்னு வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அந்த அந்த வேறுபாடே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும் சிதர்கள் அனைவருமே அந்த இடத்திற்கு போவது கிடையாதுனால புரிஞ்சுக்கங்க அவர்கள் அதை உணர்ந்தவர்கள் அந்த இடத்துல இருக்கவும் முடியும் பட் நிலைத்து இருக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே மனுஷங்க மேலே ஒரு கருணை உள்ளம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு உருவத்தில் ஒவ்வொரு பேரில் இந்த பூமிக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க தன்னை துன்பப்படுத்தி கொண்டு மக்கள் வாழ வேண்டுங்கிறதுக்காக கீழே வர்றாங்க பார்த்தீங்களா அதனால தாங்க இன்றைக்கி நம்ம அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ரிஷிகளோ முனிவர்களோ சித்தர்களோ ஞானியர்களோ இங்கே தெரியும் பூமிக்கு வந்தால் துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அணு பெசகுனாலும் தன்னுடைய நிலை மாறிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பூமிக்கு வர்றாங்க பாருங்கள் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால ஈஸியாக தான் அந்த பிரம்மத்தோட கலந்துட முடியும் மாட்டிங்கிறாங்க ஏன்னால் நமக்கு இதெல்லாமே அந்த ஆஃப் சோல்ஸில் இருக்குது அந்த தீஸ் சொல்லுவாங்க எங்கள் அந்த சைன்ஸ்னு அவங்க அந்த இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க செயின்ஸுன்னு அவங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்காங்க அவங்களுடைய மென்டாலிட்டியெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க என்னுடைய நீ நான் வந்து இந்த பிறவ நிலையெல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி பூமிக்கு வரவே மாட்டேங்க அவங்கெல்லாம் அந்த ஞானியர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்காக அவங்க திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த பக்குவம்லாம் எனக்கு கிடையாதுங்க நான்லாம் திருப்பி பூமிக்கு வரவே மாட்டேன்ருவாங்க அவங்க அப்போ ஞானியர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க முழுக்க முழுக்க தன்னை கரைத்துக்கொள்வது கிடையாது ஏதோ ஒரு உருவத்தில் திருப்ப திருப்ப பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் நம் அதுவும் எல்லா அந்த உலகத்தில் இருக்க எல்லா கலாச்சாரத்துலேயும் அந்த மாதிரி ஞானியர்கள் உண்டு திருப்ப திருப்ப வந்துக்கிட்டே இருக்காங்க பட் ஸ்டில் அந்த பிரம்மமாக என்ன மற்ற நிலை அப்படி கம்ப்ளீட்டாக எல்லாமாக அவர்களால் மாற முடியுமான்னா தாராளமாக முடியும் ஸோ அவர்களுக்கு வந்து நான் ஒரு எண்டு பிளேஸ் கிடையாது அவங்க எல் எங்கே வேணாலும் இருக்கலாம் அவங்களால ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிகாஸ் தான் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த ஒரு காரணத்தினால ஓகே சாய் கார்த்திக் அவர் என்ன கேட்குறாருனா வீட்டிற்கு திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு சிலர்கிட்ட கேட்டால் வந்து கத்தாலைய தலையிலாம் கட்டி வைங்க ஏழு சம்பளம் மிளகாய் அதுக்கப்புறம் படிகார கல் கருப்பு கயிறில் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த கடைசி விவசாயி படத்தில் சொல்லியிருப்பாங்க அது ஆக்சுவலாக திருஷ்டி கழிக்கிறதுக்காக இல்லை இந்த பாம்பு கடித்தாலோ விஷப்பூச்சி கடித்தாலோ இதை வந்து அந்த கயிறு எடுத்து இது கட்டி விட்டு விஷம் ஏறாமல் கட்டி விட்டு அந்த பட்டை மிளகான்னு சொல்லுவார் அந்த பெரியவர் ஸோ வர மிளகா இருக்கு இல்லையா அதை வந்து கடிச்சிக்கிட்டு அந்த கத்தாளை புழிஞ்சு அந்த எலுமிச்சி மலை சாறு புழிஞ்சால் விஷம் ஏறாது விஷம் அடங்கி போயிடும் ஸோ அதுக்காக இது பண்ணது தான் இன்றைக்கி சிட்டியாக மாறி போச்சு இங்கே ஒன்றும் பாம்பு பள்ளி எல்லாம் ஒன்றும் கிடையாது விஷம் ஏறுறதுக்கு இது ஏன் கட்டுறோன்னு தெரியாமல் அது திருஷ்டி கட்டுற மாதிரி மாறிப்போச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை தவிர வீட்டுக்கு திருஷ்டிப்படுவது அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருப்பவர்களுக்கு வேணாப்படும் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூணு நாள் இல்லை ஏதோ ஒரு ஒரு நாள் எல்லாம் ஊரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக திருஷ்டி சுற்றி போட்டுட்டு நீங்கள் அந்த அந்த இது பண்ணுங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை அதை பண்ணிணீங்க அப்படின்னு சொன்னால் போதும் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு நாள் பண்ணணும் சும்மா அப்படி போர் அடிக்குதுன்னு சொல்லி வாரம் பூரா பண்ணாதீங்க மாதம் பூரா பண்ணிகிட்டு இருக்காதீங்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு கல்பூரம் எடுத்து சுற்றி முன்னாடி வாசல் இருக்கிறது அதாவது கேட்டு கேட்டு அதுக்கு வெளியே பற்ற வச்சுட்டு வரலாம் அந்த குழந்தைகளுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரிசி படி இருக்கும்ல எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக படி இருக்கும் இரும்பு படி இருக்கும் ஸோ அந்த படியில் வந்து வரமிளகா அதுக்கப்புறம் கல்லுப்பு அதுக்கப்புறம் ஓகே நான் கீழே இதில் தர்றேன்ங்க நான் ஒரு ஒரு தடவையும் சொல்கிறேன் எங்கள் அம்மாட்டு கேட்குறேன் மறந்துடுறேன் ஸோ அந்த அந்த ஒரு சில ஐட்டம் எல்லாம் கீழே கமெண்ட்டில் கொடுத்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த பொருளெல்லாம் சேர்த்து வீட்டு யாரோ ஒருத்தங்க வழக்கமாக வீட்டுக்கு எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பொண்ணு ஸோ எல்லாத்தையும் வலதுபுறம் மூணு தடவை இடதுபுறம் மூணு தடவை சுற்றி மூணு மூணு தடவை துப்ப சொல்லுங்கள் காரியெல்லாம் வேண்டாம் சும்மா ஒரு ஒப்புக்க தூத்து தூ அப்படிங்கிற மாதிரி துப்பிட்டு உடனே வந்து அவங்க நகர்ந்துடணும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது அந்த வீட்டு பெண்ணை சுற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அப்படி வெளியே வந்து உங்களை மூணு தடவை சுற்றிட்டு முச்சந்தியில் கொண்டு போய் கொட்டிகிட்டு வரலாம் ஒன்று அப்படி இல்லைன்னா ஒரு சட்டியில் வந்து அதை எல்லாத்தையும் கொட்டி எரிச்சிருங்க எரிக்கும் பொழுது இந்த காரல் அடிக்காது அந்த மிளகாலாம் போடுறோம் மொ வர மிளகெல்லாம் போடுவோம் காரலே அடிக்காது காரல் அடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நெடி தெரியும் ஆனால் காரில் அடிக்காது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ கண்ணடி இருக்குது அப்படின்னு அர்த்தம் காரில் அடிச்சுன்னா ஓகே அப்படியே ஒன்றும் அதில் அப்படிங்கிற மாதிரி அதாயிரும் ஸோ இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க இட் டாக்ஸுவலி ஒர்க்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ரெகுலராக ட்ரை எல்லாம் இல்லை பண்ணுறோம் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் சரிங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அது என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அடுத்தது சாந்தினி அவங்க சாந்தினி ஏஜே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கோயிலில் வந்து சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க இருந்தாலும் ஏன் பண்ணுறதுன்னா அர்த்தம் இல்லாமல் நம்ம பழகிட்டோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா விட் இஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஆர் எனி திங் நம்மளுடைய பெரியவங்க சித்தர்கள்லாம் வந்து இதை முழுக்க முழுக்க எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு இதில் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது ஆனால் என்ன பெருவாரியாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் அதில் கொட்டும் பொழுது அந்த கல்லுக்கு வந்து ஒரு சக்தி பெருகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மந்திரங்கள் தொடர்ந்து சொல்லுவதனால அந்த அந்த இடத்துல வந்து அந்த சக்தி சுரூபமாக அந்த இடம் இருக்குது அப்படிங்குறது எல்லாமே சொல்லப்படுது நம்ம சிதர்கள் இதை வந்து முழுக்க முழுக்க எதிர்க்கிறாங்க ஸோ எந் எந்த பக்கம் நீங்கள் சாய்றீங்களோ அந்த பக்கம் அது சரி பிகாஸ் ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு கொண்டு போய் பால் அது எல்லாத்தையும் அபிஷேகம் எல்லாம் கொட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் கூட அந்த மந்திரமாகிய அந்த ஒரு உச்சரிப்பு அந்த சத்தம் போகிறதுனால ஒரு சக்தி ஏறுதுனே வச்சுக்குவோமே அதை சொல்லக்கூடிய ஆளுனுடைய மனோதிடமும் அந்த அந்த மந்திரத்தை சொல்கிறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கஸில் தான் அது வந்து சக்தி பெறும் தவிர அங்கே பூஜாரி வந்து சமஸ்கிருதத்தில் ஏதோ பேசுகிற நம்மளுக்கு புரியல அப்படிங்கிறனால அதாவது மந்திரம்னு நம்மளை அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க அது மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி பாராட்டி பாடுற ஒரு பாட்டு தான் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சாமியை நீங்கள் பாராட்டி பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் தாய்மொழியிலே ஏதோ ஒரு தாய்மொழி நீங்கள் எந்த எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பாராட்டி பாடுறீங்கன்னா இது என்ன எனக்கு சராசரியாக தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டை விட்டுருவோம் ஆனால் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது மந்திரம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க ஓ அது ஏதோ சொல்கிறாங்க மந்திரம் போல் இது சரியாக சொல்லணும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து அந்த அந்த சமஸ்கிருதமாகி அந்த மொழியில் சாமி பாராட்டி பாருறாங்க நீங்கள் எந்த எந்த ஒரு இது எடுத்துனா அந்த அர்த்தம் எடுத்து பாருங்க என்னப்பா அது இதுதான் சொல்லிகிட்டு இருக்கீங்களே இதை நானே சொல்லிட்டு போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது இது தெரியாததுனால தான் நீங்கள் வந்து யார் யாரையோ காலில் போய் உழுகுறது எங்கெங்கேயோ போய் காசு பண்ணுறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அங்கே சொல்கிறாங்களோ அதை எடுத்து விளக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு வரும் ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி பாயிண்ட்லெஸ் நீ 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 அழகாக இருக்க நீ வந்து இப்படி இருக்கே அப்படி இருக்கே நீ வந்து காப்பாற்று இது நம்மளே சொல்லிட்டு போயிடலாம் ஸோ எதா வேறு என்ன சொல்கிறது வேறு ஒரு அர்த்தமும் இல்லை உண்மையாலுமே ஸோ நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை நீ சொல்கிறது அத்தனையும் தவறுது கம்ப்ளீட்டாக மாற்றுக்கிறதுனா விச் இஸ் ஓகே விச் இஸ் ஃபைன் நான் நான் எதுவும் மாற்றுக்கிறது சொல்லி இல்லை இல்லை இதுதான் சரின்னு நான் சொல்ல உங்களுக்கு மனசு எது திருப்திப்படுதோ தாராளமாக அதை செய்யுங்க ஆக மொத்தம் உங்களுடைய மனசு அமைதியாக இருந்தால் சரி எனக்கு கோயிலுக்கு போகிறதுனாலையும் அந்த அபிஷேகம் பார்ப்பதுனாலையும் இதெல்லாம் பார்க்கறதுனால தான் எனக்கு மனது நிம்மதியாக இருக்கா சந்தோஷம் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய மனசு அமைதியாக இருந்தால் சரி உண்மையாலுமே அதனால் பயன் இருக்கான்னு இல்லை பட் அதனால தான் எனக்கு நிம்மதி கிடைக்கிதுன்னா சந்தோஷம் ஸோ சாந்தினி மேம் இதனால் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை பட் அது நிறைய இப்போ இதுக்கு பழக்கமாயிப்போச்சு ஸோ அது அப்படி இருக்குது லைஃப் ஆஃப் யோகி ஸோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா சித்தர்கள் புக்கு வந்து ஏதாவது பப்ளிகேஷன்ஸோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கிடைக்கணும் சொல்லுங்கன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமந்திரம் திருவருட்பா திருக்குறள் இதெல்லாம் படிங்க இந்த மூணே போதுங்க உண்மையாலுமே சொல்லப்போனால் இதற்கு மீறி பெரிய ஒரு நூல் வேணும்னு அவசியம் கிடையாது அப்படி இல் இதுக்கு வந்து எனக்கு பப்ளிகேஷன்ஸ் நான் வந்து பப்ளிகேஷனா சரி நான் கீழே கம இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் எங்கள்கிட்ட என்ன பப்ளிகேஷன் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த மூணுக்குமே திருக்குறள் ஓகே காமனா அது வேணாலும் வாங்கிக்கலாம் திருமந்திரமும் திருவருட் நான் என்ன வச்சுருக்கேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதற்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாவது சித்தர்கள் நூட்கள் வேணும் போகநாதரோ அகத்தியரோ அந்த மாதிரி வேறு சிதர்கள் நூட்கள்லாம் வேணும்னு சொன்னால் நான் வாங்கிறது சித்த மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பதிப்பகம் எதுன்னா தாமரை நூலகம் சென்னையில் இருக்காங்க தாமரை நூலகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயே இருக்குது நீங்கள் அவங்களை கூப்பிட்டு இது பண்ணிங்கன்னால் அவங்க டிடி இது பண்ண சொல்லுவாங்க இல்லை மேபி ஜிபேயில் இது பண்ண இருக்கும் ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட பே பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம் நான் உங்ககிட்ட ஒரு தடவை பேசும்பொழுது எனக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க டிடி எடுத்து அனுப்பணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோன்னு சொல்லி இது ஒன்று நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்கிறனால நான் எங்கே புக்கு வாங்குறேன்னா டவுன் ஹாலில் விஜயா பதிப்பகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக் ஸ்டால் இருக்குது ஸோ அங்கே தான் போய் வாங்குவேன் அங்கே போகும்பொழுதும் பதிப்பகம் வந்து தாமரை நூலகம்தான் சரிங்களா ஸோ இதுதான் நான் வாங்குறது சிதறுகள் நூல்கள் முழுக்க முழுக்க தாமரை நூலகத்தை சார்ந்து போய்க்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ஓகே எஸ் எஸ் வெற்றி அவர் என்ன கேட்குறாருனா அகத்தில் வஞ்சத்துடன் பூமி புறத்தில் நல்லவர்கள் போல் வந்த நபரை என் வாழ்வின் அனுமதித்ததால் துரோகத்தை சந்தித்தேன் வெல்கம் டு மை வேர்ல்டு நானும் நிறைய சந்திச்சிருக்கேன் இதை முன்பே என் உள் உணர்வு எனக்கு உணர் சத்திய முற்பட்டது ஆனால் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை இதற்கு காரணம் மனவே மனம் வேறு அறிவு வேறா எந்த தருணங்களில் அறி தருணங்களில் அறிபடி செய்ய வேண்டுமா அறிவின்படி செயல்பட வேண்டும் உள்ளுணர்வு படி செயல்பட வேண்டும் அதெல்லாம் வேணாங்க அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தது நீங்கள் அலோவ் பண்ணிங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க உங்களுக்கு ஆசை இருந்தது அவங்க வந்து உங்களுக்கு தெரியுத அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லி இருந்தாலும் அனுபவித்து நீங்கள் செருப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு தேவைன்னு அப்படின்னு நமக்கு ஒன்று இருந்திருக்கும் இதுக்கு எதுக்கு அறிவு மனசு அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை தேவை இருந்தது அதனால் அனுபவப்பட்டீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது அப்போ என்னுடைய தேவைனால தான் இது நடந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்த தடவை கேஷுவலாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க போகிறீங்க இதுலேன்னு ஒயிருக்கு சரிங்களா அடுத்தது பல சமயங்களில் உண்மை நம் உள்ளுணர்வருக்கு தெரிந்தும் ஏன் புத்தி கேட்டுவதில் அது அதே தான் ஸோ நீங்கள் மேலே முதல் கேள்வி கேட்டால் என்னுடைய வேறு ஒரு மாறுபாடான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதே கேள்வி தான் திருப்பி கேட்டிருக்கீங்க ஆசையினுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரி துன்பங்களுக்கு எல்லாத்துக்குமே க பிறப்பே அதனால தான் வருது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா க ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும் அதை வந்து நம்மளே சமாதானப்படுத்திக்கும் அதெல்லாம் பரவாயில்லைங்க நான் சமாளிக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்புறம் போய் ஏதாச்சும் எப்படி வாங்கிட்டு வந்தால் அப்புறம் உட்காந்து போக வேண்டியது அப்படிதான் வேறு ஒன்றும் இல்லை அனுபவப்பட்டிருக்கேன் நானும் நிறைய பேர் பட்டிருப்பாங்க இதே மாதிரி தான் பொறாமை கொண்ட நபர்களை எப்படி சமாளிப்பது இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது தெரியுதே அவன் பொறாமை கொண்டவன் சொல்லி முடிஞ்சால் ஹேண்டில் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை அவங்கள விட்டு விலைக்கு வெளியே வந்துருங்க இது இது நான் என்ன எப்படி சொல்ல முடியும் ரைட் ஸோ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துன்பம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு விலைக்கு வெளியே வர்றதுக்கு உண்டான வழி பாருங்கள் ஒருவது ஒருவருடைய ஆயுள் ஒரு நிமிடத்திற்கு சுவாசம் சுவாசத்திற்கும் சுவாச எண்ணிக்கையும் சார்ந்ததா சி சுவாசம் இந்த உடலை சார்ந்தது சரிங்களா உடல் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் விட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படியெல்லாம் உடம்பு நிலச்சலாம் நிற்காது பட் இருந்தாலும் ஆயுட்காலம் கூடுது கூடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா இந்த உடல் வந்து எந்த அளவுக்கு கால அவகாசத்தோடு நம்ம நீட்டிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சொல்லப்படுறது தான் அதற்கு சுவாசம் குறைய வேண்டுமானா எஸ் ஆனால் சுவாசம் எப்பொழுது குறையும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகள் அதாவது உடல் அளவிலையும் மனதளவிலையும் எல்லா செயல்பாடுகளும் குறையும் தான் சுவாசம் குறையும் விட் இஸ் ப்ராக்டிக்கல்கால்டஸ் சமாதி ஸோ அந்த நிலைப்பாடு போகும்பொழுது தான் உங்களுடைய சுவாசம் அப்படிங்கிறது குறையும் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு பார்க்குற மேலெல்லாம் ஆசைப்பட்டோ கடுப்பாயிட்டோ சுற்றிட்டு இருந்தீங்கன்னா மூச்சு வந்து குறையெல்லாம் செய்யாது ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக பதினாலு முறை மூச்சு வரும் கொஞ்சம் அப்படியே டெம்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு கூட ஆகும் அதுலேருந்து நமக்கு குறஞ்சிக்கிட்டே வரணும் இதுக்கு மீறி போச்சுன்னா உடம்பு சீக்கு வந்துடும் ஸோ இதுக்கு உள்ளே குறைய குறைய நம்ம இதாகும் ஸோ வேலை செய்யும் பொழுதும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு பதினாலுக்கு உள்ளே எப்படி குறையும்னா மனசு அமைதியாகும் பொழுது இந்த சுவாசத்தினுடைய அளவு அப்படிங்கிறது குறையும் பட் ப்ராக்டிக்கலாக நில் ஸ்டேட்டுக்கு வரணும்னா அது வந்து சமாதி நிலை அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக தியானம் செஞ்சு பழகு நாள் ஒழி அது அது நடக்காது சரிங்களா உடல் சார்ந்த இன்பத் துன்பம் ஆன்மாவிற்கு கிடையாது என்று சொன்னீர்கள் பிறகு எப்படி இறைநிலையில் இருந்து ஏதோ ஒரு ஆசையால் பூமியில் பிறக்கின்றோம் அதாவது ஆன்மாக்குன்னு ஒரு என்ன நிலை அப்படிங்கிறது உண்டு இந்த பூமி இந்த உடலை வந்து அதை எடுத்துக்கிட்டு வருது இந்த உடலுக்கும் இந்த மூளையினால் ஒரு அலை அப்படிங்கிறது உண்டு இந்த மூளை வந்து என்னென்னலாம் பார்த்து ஆசைப்பட்டு என்ன உணர்வுகளுக்கு உட்பட்டு அது நடக்குதோ அதை வந்து அதெல்லாம் நேரடியாக ஆன்மாவனுடைய அந்த ஒரு அறிவு நிலை இருக்குல்ல அது மேலே ஒரு கலங்க மாட்ட அப்படியே படியும் அப்போ அந்த ஆன்மா தன்னுடைய சுய ரூபத்தில் வெளிக்காட்ட முடியாமல் இந்த எண்ணங்கள் அது மேலே ஒரு படிவு மாட்ட படிஞ்சிரும் இந்த எண்ணங்கள் தான் இது மேல் லேயர் இந்த லேயர் வந்து தொடர்ந்து நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் பிறப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது அப்போ ஞானியர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த லேயர் முழுசும் அழிச்சிருவாங்க அப்போ அந்த ஆன்மாவனுடைய லேயர் மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்வரூபம் மட்டும்தான் வெளியே வெளிப்பட்டு வேலை செய்யும் அதனால தான் அவர்கள் முழுக்க ஆன்மஸ்வரூபமாகவே அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அந்த எண்ணமற்ற நிலையில் அவங்க இருக்கிறதுக்கு உண்டான காரணம் ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதை எப்படி பிறப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கூட்டி விக்கி அவர் என்ன கேட்குறாருனா எத்தனையோ தலைமுறைக்கு மட்டும்தான் குலதெய்வம் இருக்கும் லாஸ்ட் தலைமுறை பெண் குழந்தை எல்லோருக்கும் பிறந்து குலதெய்வம் இல்லாமல் போய்விடும்னு சொல்கிறாங்க இது எனக்காக நீங்கள் வீடியோ போட்டே ஆகணும் ப்ளீஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை பட் இது வந்து முழுக்க முழுக்க இந்த உலகம் அழியிறது மக்கள் வந்து பெருவாரியாக வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் ஓகே அது அது ப்ராக்டிக்கலாக அது நடக்கிறது தான் பட்டு இல்லை அந்த அந்த குலதெய்வத்திற்கு ஒரு டார்கெட் பீரியடுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது குலதெய்வம் அந்த மாதிரி முழுக்க ஒரு குலமே அழியிற அளவுக்கு குலதெய்வம் விடவும் செய்யாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது எக்ஸ்டென்சிவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது அதான் அந்த சொல்கிறனே மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஊழிக்காலம் வந்து எல்லாம் பொழுது ஓகே அது நடக்கலாம் அன்டில் தென் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த குளத்தை காப்பாற்றுறக்கு எல்லா வேலையும் வழிகளும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஏ முடிஞ்சுப்பா ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும்